உலகெங்கும் உள்ள சினி ஈஸ்ட் நேயர்களுக்கு வணக்கம். திரை பார்வை அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் படத்தினுடைய திரை விமர்சனத்தை பார்க்கலாம். லாக்அப் G5 OTT தளத்தில் வெளியாகிருக்கிற இந்த படத்தினுடைய திரை பார்வையை பார்க்கலாம். ஒரு ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டராக இருக்கிறவர் மயன் கோபி, SIயாக இருக்கிறவர் வெங்கட் பிரபு, கான்ஸ்டபுளாக இருக்கிறவர் வைபவ். வெங்கட் பிரபுவுக்கு இன்ஸ்பெக்டர் ஆகணும்னு ஆசை, வைபவுக்கு SI ஆகணும்னு ஆசை. இந்த சூழ்நிலையில் ஒரு நாள் மயன் கோபி கொலை செய்யப்படுறார். பக்கத்து ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டராக இருக்கிற ஈஸ்வரிராவை ஒரு நாள் மட்டும் இந்த ஸ்டேஷன் பொறுப்பாக கவனிச்சிக்க முடியும், அதோட இந்த கொலை கேஸை விசாரிக்க முடியும் அனுப்பி வைக்கிறாங்க. இந்த கொலையை தான் தான் செய்ததா ஒத்துக்கிட்ட பழைய குற்றாலி ஒருத்தனை ஏற்கனவே கைது செய்து வச்சுருக்காங்க. இந்த நிலைமையில் அதே ஏரியாவை சேர்ந்த பூர்ணா பாலத்திலேருந்து கீழே குதித்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அந்த கேஸையும் ஈஸ்வரியாக விசாரிக்கிறாங்க. அப்போ பூர்ணா தற்கொலை பண்ணிக்கல, கொலை செய்யப்பட்டிருக்கார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. அதே போல் இன்ஸ்பெக்டர் பண்ணதாக ஒத்துக்கிட்ட பழைய குற்றவாளி அந்த கொலையை செய்யலை அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கிறாங்க. மயன் கோபி பூர்ணா ரெண்டு பேரோட கொலைகளுக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிறதும், இந்த கொலைகளுக்கு பின்னால் SI வெங்கட் பிரபு இருக்கார் அப்படிங்கிறதையும் ஈஸ்வரியாவ் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த சுச்சுவேஷனில் சில ரவுடிகளை வெங்கட் பிரபு அடித்து கொலை செய்யப்படுறார். இந்த கொலைகளுக்கெல்லாம் யார் காரணம் அப்படிங்கிறத ஈஸ்வரியாவ் கண்டுபிடிச்சாரா அப்படிங்கிறதும், வைபவுக்கும் இந்த கொலைகளுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறதும் மீறி கதை. நடிகர்கள்னு பார்த்தா வைபவ், வாணி போஜன், ஈஸ்வரியாவ், வெங்கட் பிரபு, பூர்ணா, மயன் கோபி ஆகிய நடிச்சிருக்காங்க. இதில் ஈஸ்வரியாவ், பூர்ணா ரெண்டு பேர் நடிப்பு குறிப்பிட்டு சொல்கிறபடி இருக்குது. வாணி போஜன் வைபவ ஜோடியாக இருந்தாலும் சில காட்சிகள் மட்டும் வந்துட்டு போகிறார், பெரிய அளவில் அவருக்கு வேலை இல்லை. இசை அருள் கரோடி, பாடல் ஒன்று மட்டும்தான், பின்னணி இசையில் நல்லா பண்ணியிருக்கார். மிஷ்கினுடைய படங்களுக்கு இசையமைச்சு அனுபவத்தினால சில காட்சிகளில் மிஷின் படம் போலவே ரீரெக்கார்டிங் பண்ணியிருக்கார். படத்தை தயாரித்திருக்கவர் நடிகர் நிதின் சத்யா, ஆனால் இந்த படத்தில் அவர் நடிக்கலை. டைரக்ஷன் SG சார்லஸ், அறிமுக இயக்குனர். இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லணும்னா, ஒரு ஸ்டேஷனுக்குள்ளே நடக்கிற விஷயங்களை கொஞ்சம் நுணுக்கமாக அணுகியிருக்கார் அப்படிங்கிறத புதுமையாக சொல்லலாம். நிறைய காட்சிகள் பாதியில் கட் ஆகுது, சில காட்சிகள் பாதியிலேருந்து ஆரம்பிக்குது, ஆனால் எல்லாத்தையுமே கடைசியில் முழுமை பண்ணியிருக்கார் இயக்குனர். சில அறிமுக இயக்குன படங்களில் இந்த இது ஏன் அப்படி நடந்தது, அது ஏன் அப்படி நடந்தது அப்படிங்கிற கேள்விகளுக்கு விடை இருக்காது, ஆனால் இதில் எல்லா கேள்விகளுக்கும் விடையை சொல்லியிருக்கார் இயக்குனர். ஒரு அனுபவ இயக்குனர் போல படத்தை இயக்கியிருக்கார், அதுக்காக பாராட்டலாம். வெங்கட் பிரபு வைபவ் ரெண்டு பேர் கேரக்டருமே பெருசாக தப்பு செய்யலை, ஆனால் செஞ்ச தப்பை மறைக்கிறதுக்காக சில தவறுகளை செய்கிறாங்க, ஒரு வில்லத்தனமான கேரக்டர் மாதிரி போகுது. திரைக்கதை மூலமாக வைபவை ஹீரோ மாதிரி மாற்றியிருக்கணும், அதை செய்யலை. கதையில் வில்லன் முழுமையான கெட்டவன் யாரையும் சொல்ல முடியாது. எல்லோருமே தங்களுடைய சுயநலத்துக்காக சில தவறை செய்கிறாங்க, அது பெரிய தவறாக முடிஞ்சிருக்கு, அதை சரி பண்ண பார்க்குறாங்க. அது மாதிரி இந்த கதை கொண்டு போகப்பட்டிருக்கு. மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு சொன்னால், எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிக்க ஈஸ்வரியாவ் கடைசியில் உண்மையிலே கொலை செஞ்சார் அப்படின்னு கண்டுபிடிக்காமலே போயிடுறாங்க, அது அவங்க கேரக்டருக்கு ஒரு முழுமை இல்லாமல் போயிடுது. ஒரு சஸ்பென்ஸ் படம் அப்படின்னாலே இவன் கொலை பண்ணியிருப்பானோ அவன் கொலை பண்ணியிருப்பானோ அப்படின்னு பல பேரை சந்தேகப்பட வச்சு கடைசியாக இவன் தான் கொலைகாரன் அப்படின்னு நமக்கு தெரியும்போது ஒரு ஆச்சரியம் வரும். இதில் முக்கால்வாசி படத்திலேயே கொலை பண்ணது யார் அப்படின்னு தெரிஞ்சிருது, ஆனால் அதுக்கு பிறகு கதை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கதைமாதிரி இருக்கார் இயக்குனர். ஏற்கனவே சொன்னது மாதிரி ஈஸ்வரியாவ் இந்த கொலைகளுக்கு பின்னணியில் வைபவ் இருக்கார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி, நீ தான் குற்றவாளியும் தெரியும் ஆனால் என்கிட்ட ஆதாரம் இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு காட்சி வச்சுருந்தா இது ஒரு முழுமை அடைஞ்சிருக்கும். அப்படி இல்லாமல் முடிஞ்சிருக்கிறது ஒரு படம் முழுமையான உணர்வை தரலை. எல்லாத்துக்கும் மேலே பூர்ணாவுடைய மகள் கேரக்டர் இந்த படத்துக்கு முக்கியமான விஷயம். அந்த பொண்ணுக்கு தப்பு நேர்ந்ததா இல்லையா அப்படிங்கிறத கதையில் ஒரு கிளியராக சொல்லலை, டைலாக்காக சொல்லியிருக்கலாம். லாக்அப் அப்படின்னு டைட்டில் பார்த்தோன்னே லாக்அப்புக்குள் நடக்கிற கொலை,
இல்லை அதுக்குள்ளே நடக்கிற சம்பவங்கள் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஆனால் கதைக்கும் டைட்டிலுக்கும் பெரிய சம்மந்தம் இல்லை. போலீஸ் ஸ்டேஷன் சம்மந்தப்பட்ட கதை அப்படிங்கிறனாலே டைட்டில் வச்சுருப்பான்னு நினைக்கிறேன். எல்லாம் ஓகே, படம் எப்படி இருக்கு ஸ்டார்ட்டாக சொல்லு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பரபரப்பும் விறுவிறுப்பும் நிறைந்த ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லராக வந்திருக்க வேண்டிய படம். சற்று வலு குறைந்த திரைக்கதை காரணமாக சாதாரண சஸ்பென்ஸ் த்ரில்லராக வந்திருக்கிறது இந்த லாக்அப். இது போன்ற சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்கள்கிட்ட வந்து சேரும்.